வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கம்மட்டி பாடம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த மலையாள திரைப்படம் கடந்த வாரம் வெள்ளி அன்று ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் இந்த ட்ரெய்லர் படம் பார்க்கும்பொழுது இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் ராஜீவ் ரவி. ராஜீவ் ரவி வந்து இந்தியாவுடைய பிரபல இயக்குனர் அனுராக் கஷ்யாப்புடைய ஆஸ்தான கேமராமேன். அவருடைய எல்லா திரைப்படங்களுக்கும் வந்து ராஜீவ் ரவி தான் கேமராமேன். பொதுவாக வந்து ஒரு டைரக்டர்கிட்ட வந்து ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே மைண்டில் வந்து இன்னொரு படம் ஓடும். ஒரு ஒரு கான்செப்டில் ஒரு படம் பண்ணும்போது அதே கான்செப்டில் நம்மக்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது, எப்படி மாற்றி பண்ணலாம் நம்ம டைரக்டரான அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் அனுராக் கஷ்யாப்போட கேங்ஸ் ஆஃப் வசிப் ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த படத்துக்கான லீஸோ இல்லை இந்த திரைப்படம் இது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ராஜீவ் ரவி மேலே வந்து மிகுந்த மரியாதை உண்டு. ஏன்னா அவருடைய அன்னையும் ரசனும் வந்து அந்த படத்தினுடைய காதல் காட்சிகள் வந்து நான் இதுவரையிலையும் அது மாதிரி எந்த ஒரு திரைப்படத்தையும் அப்படியான காதல் காட்சிகள் நான் பார்த்ததில்லை. அந்த போட்டில் போய் அந்த பொண்ணு பார்க்கவே பார்க்காத ஒரு பொண்ணை பார்க்கறது, பார்த்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷம், அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வர மெசேஜு, அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசிலுடைய ரியாக்ஷன்ஸு, அந்த போட் வந்ததுமே வந்து சின்ன குழந்த மாதிரி ஃபகத் ஃபாசில் ஓடுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு சந்தோஷ பகிர்வுகளை அந்த திரைப்படம் மிக அழுத்தமாக பதிவு செய்த ஒரு திரைப்படம் என்றால் அது மிக இல்லை. ஸோ அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் கம்மட்டி பாடம் அப்படின்றப்ப ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ரைட், கம்மட்டி பாடம் திரைப்படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்துக்கலாம். கிருஷ்ணா துல்கர் சல்மான் அவர் வந்து எர்ணாகுளத்துக்கு ஃபேமிலியோடு வந்து ஷிஃப்ட் ஆகி வராங்க. அங்கே அவர் வந்து சேராத சேர்க்கைகளோட சேர்த்து ரவுடியிசம் பண்ணுறாரு. அந்த ரவுடியிசத்தினுடைய அவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக சந்திக்கிறார், அவர் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்றது தான் இது வந்து கம்மட்டி பாடம் திரைப்படத்தினுடைய கதை. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. தமிழில் எப்படி வந்து ஒரு புதுப்பேட்டை வந்து எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயமோ அந்த எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி கம்மட்டி படம் வந்து மலையாளத்தில் இது மாதிரி நிறைய கேங்ஸ்டர் படம் வந்தாலும் கூட அந்த ஒரு ஜேனரில் வந்த ஒரு திரைப்படம் சொல்லலாம். துல்கர், ஸோ துல்கர் சல்மான் வந்து கிருஷ்ணாவாக கலக்கியிருக்கிறாரு. ரெண்டு கேரக்டர் வந்து லீட்ஸ் கேரக்டர் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து மெயின் ஒன்று வந்து துல்கர், இன்னொரு வந்து விநாயகன். அவர் வந்து கங்கான்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதாவது சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இந்த இவருடைய அண்ணன் கேரக்டர் விநாயகனுடைய அண்ணன், அந்த கேரக்டர் வந்து டிக்கெட் விற்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 ரூபா டிக்கெட்டு 3 ரூபான்னு தியேட்டரில் எப்படி அது வந்து எப்படி ஒரு ரவுடி ஃபார்ம் ஆகிறான், எப்படி வந்து ஒரு ரவுடி மீதான ஒரு சிறு வயது பசங்களுக்கு வந்து எப்படி வந்து ரவுடிசம் மீது வந்து எப்படி காதல் வருகின்றது, அதை சார்ந்த அதாவது ரெவல்யூஷன் செய்கிற வீடுகளில் அவங்க பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் அதில் எப்படி போய் இன்க்ளூட் ஆகுறாங்க, அதில் எப்படி ஜாயின்ட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மிக அழகாக இதில் வந்து ராஜீவ் ரவி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எழுதியிருக்கிறார் ராஜீவ் ரவி அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்துடைய கதையை வந்து பாலச்சந்திரன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு மூன்று, அதாவது இந்த திரைப்படம் வந்து ஒரு நான் லீனியர் டைப் திரைப்படம். ஏன்னா கிருஷ்ணா துல்கர் சல்மான் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை வந்து சொல்லப்படுது, ரிவீல் ஆகுது அவருடைய கதையில். ஆனால் பட் என்னென்னா நான் லீனியர் இல்லை. சின்ன வயசுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து சமகால இளைஞர்களாக இருக்கும் பொழுது, அதன் பிறகு வந்து இளைஞர்லேருந்து மத்தியம வயதுலேருந்து ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து இது வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு வர ஒரு கதை. ஸோ அதில் வந்து நான் லீனியரில் சொல்லும்பொழுது யாருக்கும் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்றதில் வந்து மிக அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக ஆக்ஷன் படத்தில் ஒரு ரெண்டு வகை இருக்குது. இந்த கேங்ஸ்டர் ஆக்ஷன் படத்தில் ரெண்டு வகை இருக்குது. பரபரப்பான திரைக்கதையோடு சொல்லிட்டு போகிற ஒரு டைப் மூவி. இன்னொன்று என்னென்னா சாவகாசமாக உட்காந்துக்கிட்டு ஒரு வெத்தலை எடுத்து சுண்ணாம்பு அழகாக தடவி மேலே இந்த காம்பை கிள்ளி கீழே இந்த பக்கம் முனையை கேட்டு அதுக்கப்புறம் அதில் பாக்கு போட்டு அதுக்கப்புறம் அதை சுருட்டி வாயில் வச்சு மேல்ற மாதிரி மிக சாவகாசமாக சொல்லக்கூடிய கேங்ஸ்டர் திரைப்படங்கள், ஆக்ஷன் திரைப்படங்கள் உண்டு. ஸோ அது வந்து இது ரெண்டாவது வகை. எப்படி கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் வந்து பரப்பு அது மாட்டும் சொல்லிட்டு, அதாவது ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கையை அவங்க பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த படமும் அதற்கு விதிவிலக்கலை. இந்த திரைப்படம் வந்து 2 மணி 52 நிமிடங்கள் சொன்னால் ஏறக்குறைய 3 மணி நேரம் ஓடுது.
பட் பயோகிராஃபிக்கலாக ஒரு கதையை சொல்லும்பொழுது அதில் வந்து நிறைய ட்விஸ்ட்டுகள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவன் லைஃப்பில் நடந்தது அப்படியே சொல்லும்பொழுது நிறைய மிகைப்படுத்தல்கள் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து மிகைப்படுத்தல்கள் மிக குறைவு. இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து மது நீலகண்டன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ரத்தக்கரை படிஞ்சு அந்த டெம்போ டிராவலரை கழுவிட்டு அவங்க வந்து அந்த நைட் அந்த கங்காவும் துல்கர் கிருஷ்ணாவும் தங்கியிருக்கிற அந்த வீடும் அதுக்கான அந்த என்ன சொல்கிறது சதுப்பு நிலம் மார்ஷல் ஐலண்ட் அது அந்த மாதிரியான ஒரு இடமா அது வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ளூ லைட்டில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பியன்ஸோடு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஃபஸ்ட்டு சாங், அதாவது இந்த எர்ணாகுளத்துக்கு அவங்க வர்றதுக்கான அந்த சாங் இருக்கு இல்லையா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த ஷாட்டு, எல்லாமே ஏரியல் வியூவில் வந்து அந்த பஸ்ஸு ட்ராவல் ஆகி வர்ற ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து எயிட்டிஸை நிறையா வந்து கன்வெர்ட் பண்ணணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ என்ன வச்சுருப்பாங்க பைக் வந்து ராஜ் தூத்தும் அதன் பிறகு அம்பாசட்ரு அப்புறம் வந்து யமஹா இதுதான் அப்போ இருந்தது. ஸோ அந்த மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் அந்த மாதிரியான கலர்ஸ் அதுக்காகலாம் நிறைய மெனக்கெட்டுருக்காங்க படத்தில். அது ஷார்ட்ஸ்லாம் நிறைய, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த இந்த டவர்லாம் காமிச்சிட முடியாது இல்லையா, செல்ஃபோன் டவர்லாம் காமிச்சிட முடியாது, அதனால் அந்த மாதிரி ஏரியல் ஷாட்லாம் ரொம்ப யோசித்து தான் ஷாட் வச்சுருக்குறாங்க. மிக முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து ஒரு எர்ணாகுளத்தில் வந்து எப்படி வந்து கட்டடங்கள் வந்து கான்கிரீட் கட்டடங்கள் வந்து அதிகமாகி நிலத்தை அழிச்சிட்டு கான்கிரீட் கட்டடங்கள் அதிகமாகிச்சு, அதாவது ரியல் எஸ்டேட் மாஃபியாவையோ தான் இது வந்து மெயினாக வந்து இந்த திரைப்படம் வந்து சித்தரிக்கின்றது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு விதமாக வந்து பிரதிபலிக்குது. பட் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது வந்து அந்த ரோசா கேரக்டர், அதாவது இந்த ரவுடியோட ஒய்ஃப் அதாவது கூட்டணும் அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் தாம்பிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வர்றப்ப அந்த கேரக்டர் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அது வந்து எப்படி மாதிரி நான் நைட்டிலாம் போட்டிருந்தது, இந்த டான் கூட வந்து பழக்கமானப்புறம் அந்த பொண்ணோட நைட்டி வந்து ஒரு ஒன்றும் வந்து அப்படியே ஹைடெக்காக வந்து சாட்டின் லெவலுக்கு அது வந்து போடுறதெல்லாம் வந்து சில இடங்கள்லாம் நிறைய வந்து மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. காஸ்ட்யூம்ஸில் எல்லா விஷயங்களும் மெனக்கெட்டுருக்காங்க. இன்னொன்று அந்த பொண்ணை வந்து அவன் வந்து கங்கா வந்து அது விட்டு கொடுக்குற காட்சி, இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து சொல்லிக்கிட்டு போகலாம். இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் சாவகாசமாக சொல்லக்கூடிய ஜேனரில் சொல்லப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் மூவி இது. ஆனால் லென்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே போகிறது தான், 3 மணி நேரம் படம்ன்றது வந்து ரொம்ப சில நேரங்கள் வந்து எப்படா முடிப்பாங்கன்ற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் கூட, உலக திரைப்படங்கள் காட்ஃபாதர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த திரைப்படம் மலையாள திரைப்பட உலகில் வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் என்றால் அதில் மிக இல்லை. எப்படி வந்து அந்த திரைப்படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, எப்படி வந்து ஒரு சாதாரண சிறுவன் அந்த ரவுடி சமூகத்தோடு இருக்கும் பொழுது அவங்க எப்படி எப்படிலாம் அதில் ஈர்க்கப்பட்டு அவன் எப்படிலாம் மாறுறான், அவன் எப்படி முதல் கொலையை செய்கிறான், அந்த ரத்தம் தெரிக்கும் பொழுது அவன் எப்படி வந்து தன்னை உணர்கிறான் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் லென்த்து தான் அந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். திரைப்படத்தினுடைய மியூசிக் வந்து ஜான் வர்கி விநாயகம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் வந்து லென்த்தியான ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்பொழுது அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் பார்க்கும்பொழுது இந்த உலக திரைப்படங்களுடைய தாக்கத்தை இந்த திரைப்படம் வந்து ஏற்படுத்துது. என்னென்ன எல்லா படத்துக்கும் வந்து சென்னை ஈகாவில் வந்து சப்டைட்டில் வரும், இந்த திரைப்படத்துக்கு சப்டைட்டிலே போடலை. ஏன்னா இன்றைய உலகம் வந்து எப்படின்னா சப்டைட்டில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இதுக்கான மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி வந்து இணையம் ஃபுல்லும் போகும்பொழுது நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலையும் கேரளா மார்க்கெட் வந்து கேரளாவில் மட்டும் இல்லை, அது வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஒரு சிங்கப்பூருக்கு போகுது, ஒரு துபாய்க்கு போகுது, அங்கே இருக்கிற ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஃபாரினர் வந்து படத்துக்கு வரான்னு வச்சுக்காங்க இல்லை, தமிழ்நாட்டில் இங்கே மெட்ராஸில் ஓடுது, அப்போ யாராவது ஒருத்தன் வந்து மொழி தெரியாதவங்க வந்து ஒரு ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவங்க வரான்னா நம்ம சப்டைட்டில் வந்து அந்த படத்திற்கு பார்க்குறதுக்கு பெருந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ திரைப்படத்துக்கான சப்டைட்டில்ஸ் வந்து மிஸ்ஸிங். பட் எனிவே திரைப்படத்திற்கான எடிட்டிங் வந்து அஜித் குமார் பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3 மதிப்பெண்கள். ஏன்னா நிறைய மெனக்கெட்டுருக்காங்க, அது படத்தோட வந்து ஒரு கதையில் வந்து ஸ்பீடாக போல் சுறுசுறுப்பாக இல்லை ரொம்ப தொய்வாக இருக்குன்றதுக்காக ஒரு திரைப்படத்தை வந்து ரொம்ப அதாவது அதுக்காக அவங்களுடைய உழைப்பையும் அவங்க சொன்ன விஷயத்தையும் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுற முடியாது. பட் நிறைய காட்சிகளில் வந்து மெனக்கெடல் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க, அதுவும் 80s அந்த விஷயத்தை யாருமே மென்ஷன் பண்ணவே இல்லை, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் வந்து ஸ்லோ,
அதில் வந்து மாற்றம் இல்லை. வேற என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் விட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு திரைப்படத்துடைய வீடியோ வசித்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.